நண்பர்களே, பல விழாக்கள் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், பாராட்டியிருக்கிறேன். ஆனால் ஒரு ஸ்டண்ட் டைரக்டருக்கு ஒரு விழா நடப்பது இதுதான் முதல் முறை. ப்ரொடியூசருக்கு விழா நடக்கும், ஹீரோவுக்கு விழா நடக்கும், டைரக்டருக்கு விழா நடக்கும், இப்படி பல பேருக்கு விழா நடக்கும். ஒரு ஸ்டண்ட் மேனுக்கு முதல் முதலாக விழா நடப்பது இதுதான் என்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு தலைமை உரைன்னு போட்டிருக்காங்க. தலைவர் முதல்ல பேசி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பேசுறதுங்கிறது முறை, தலைமை உரைங்கிறதுக்குள்ளான மரபு அது. அந்த மரபெல்லாம் அந்த காலம், இந்த காலத்தில் கிடையாது. ஆக மரபு பிரகாரம் தலைவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை மற்றவர்கள் சொல்லிவிட்டாலும் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்ல வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விட்டது என்கிற ஒரே காரணத்தினால் முத்துராமன் அவருடைய நீண்ட உரையை நான் வரவேற்கிறேன். ஆக அது 1959 நான் தாமரைக்குளம் அப்படின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ஒரு அரசியல் சார்புள்ள ஒரு படம். அதை பத்தி ஜாஸ்தி பேச வேண்டாம். ஏன்னா இந்த கூட்டங்களில் ஜூடோ ரத்தத்தையும் சொல்லியிருந்தேன், நானே சொன்னேன், அரசியல் ஒரு எழுத்து கூட வரக்கூடாது என்று சொன்னேன். ஜூடோ ரத்தம் அதை ஒத்துக்கிட்டான் வந்தாரு. அந்த தாமரைக்குளம் படத்தில் எம்ஆர் ராதா ஆக்ட் பண்ணாரு. முகவை ராஜமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு நல்ல ரைட்டர், அந்த காலத்தில் மிகப்பெரிய ரைட்டர், அவர் வந்து ஸ்டோரி டைலாக் எல்லாம் எழுதிட்டு இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு ஒரு யங் மேனை அழைச்சிட்டு வந்து இவருக்கு ஏதாவது வேஷம் கொடுக்கணும் அப்படின்னாரு. தம்பி உங்கள் பேர் என்னன்னு? ரத்னம் அப்படின்னாரு. ஆஹா, எந்த ஊர் நீ அப்படின்னு? குடியாத்தா அப்படின்னாரு. அப்படியா, எனக்கு தெரிஞ்ச ஊர் தான். இப்போ இமீடியட்டாக எனக்கு கொடுக்கக்கூடிய வேஷம் ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் எம்ஆர் ராதா நடிக்கிறாரு. எம்ஆர் ராதாவுடைய ஆலோசகராக ஒரு வேஷத்தை நான் சிருஷ்டி பண்ணி உனக்கு கொடுக்குறேன், அதை நீ செய்திடுறையா அப்படின்னு கேட்டேன். நான் செய்திடுறேன், எதாக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் நான் செய்திடுறேன். அப்படி ராதாவுடைய ஆலோசகராக முதல்ல ரத்னம் அவர்கள் என்னுடைய படத்துக்கு வந்தார்கள். அந்த ஒரே தகுதியில் தான் நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். ரத்னத்தை முதல்ல ஒரே தகுதி, வேறு தகுதியில் நினைக்கிறேன். ஏன்னா தலைமைங்கிறது ஒரு மாறுபட்ட காலத்தில் மாறுபட்ட நிலைகளில் மாறுபட்ட அமைப்புகளில் போய்விடுகிறது என்று. நண்பர்களே, அப்படி சாதாரண ராதாவுக்கு ஒரு சின்ன அசிஸ்டன்ட் வேஷத்தில் வந்த ஒருத்தர் ரெண்டு மூணு படம் நான் அதுக்கப்புறம் எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் ஏப்பா அந்த ஸ்டண்ட் எடுக்கணுமேப்பா, அதுக்கு வந்து யார் ஸ்டண்ட் டைரக்டர் கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு ஒரு ரெண்டு அசிஸ்டன்ட் போனால் அங்கே அழைச்சி கூடாது ரத்தனத்தை வைக்கிறேன். ஏப்பா நீயா ஸ்டண்ட் டைரக்டரு? தெரியாது ஏப்பா, அதெல்லாம் கற்றுக்கிட்டியா அப்படின்னு. அண்ணே நீங்கள் வாங்கன்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். ஒரு சாதாரண நடிகனாக சிறிய வேஷத்திற்கு தன்னை உபயோகப்படுத்திக் கொள்ள நடிகனாக வந்தவர் மிக குறிய காலத்தில், மிக மிக குறிய காலத்தில் ஸ்டென்ட் எல்லாம் கத்திக்கிட்டு ஒரு ஸ்டென்ட் டைரக்டர் ஆகி அவர் ஏம்பளத்துக்கே நான் செஞ்சு செய்கிறேன் வாங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய நிலை இருந்தால் எந்த அளவுக்கு ரத்னம் அவர்கள் தன் தொழிலுடைய பக்தியிலே, தொழிலுடைய ஆர்வத்திலே, தொழிலுடைய ஈடுபாடுகளை இருந்தார். அதுக்கப்புறம் பலவளந்து அவர் நிறைய படங்கள் ஸ்டன்ட் டைரக்டராக பண்ணார், நிறைய பையன்களை தயார் பண்ணார். அதுதான் ரொம்ப முக்கியம். தான் ஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவர்கள் மட்டும் இல்லாமல் த
தனக்கு தெரிஞ்ச பையன்கள் எல்லாம், எப்பா நீ இதை செய்ப்பா, நீ இதை செய்ப்பா, நீ இதை போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டென்ட் ஆர்டிஸ்ட அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்கச்சே, அவர் ஸ்டென்ட்டை தன்னுடைய சொந்த உபயோகத்துக்காக பயன்படுத்தவில்லை, அதை ஒரு கலையாக உணர்ந்து அந்த கலையை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரத்தனத்துக்கிட்ட ஸ்டென்ட் கட்டுக்கிட்ட அவங்க, எனக்கு தெரிஞ்ச 10 பேரை நான் நல்லா சொல்ல முடியும், இப்பயும் அவங்க ஸ்டென்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க. அவ்வளவு விரிந்த மனோபாவத்தை கொண்ட நம்ம ரத்னம் அவர்கள் இன்று பாராட்டு பெறுகிறார் என்றால், குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டென்ட் மேன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு நடக்கிறதுங்கிறது இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நாராட்டு விழையில் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய திரைப்பட தொழிலுக்கு இந்த அத்தனை பெரிய நண்பர்களும் வந்திருப்பது என்பது, ஏராளமான கூட்டங்கள் வந்திருப்பது என்பது ஒரு நல்ல அமைப்புங்கிற, அதாவது அந்த காலத்தில் டூஃபான் குயின்னு ஒரு படம், இது ஸ்டென்ட் இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பித்தது இல்லை, டூஃபான் குயின்னு ஒரு படம், ஆர்பி லக்ஷ்மி தேவி அப்படின்னு ஒருத்தர் அந்த காலத்தில் ஆக்ட் பண்ணாங்க. இந்த காலத்துக்காரங்களுக்கு யாருக்கும் தெரியத்து கூட ஞாபகம், அந்த ஆர்பி லக்ஷ்மி தேவிங்கிறவங்க அவங்க ஸ்டென்ட்டில் பண்ணின ஒரு பெரிய அதிசயத்தக்க வியப்பு ஊட்டத்தக்க மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நம் கண்ணுக்கு மறைந்த காலத்தோடு கலந்து விட்டு மறைந்து போய்விட்டது. ஆர்பி லக்ஷ்மி அவர் கேடி ருக்மணி ஒருத்தர் வந்தாங்க, அந்த அம்மா இதெல்லாம் நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க ஸ்டென்ட் செய்து இந்த ஸ்டென்ட் கலையை முத முதல்ல ஆர்பி லக்ஷ்மி தேவியும் கேடி ருக்மணியும் எந்த அளவுக்கு வளர்த்தாங்க. அப்புறம் பின்னால் ஒருத்தர் வந்தார், பேட்லிங் மணி அப்படின்ட்டு, அதாவது பேட்லிங் அப்படின்னா சண்டை போடுவது, அந்த பேட்லிங் மணிங்கிறவர் மதுரையில் மிகச்சிறந்த ஒரு ஸ்டென்ட் டைரக்டராக இருந்தால் சொன்னாங்க. அந்த காலத்தில் என்னென்னா ஸ்டென்ட்டுங்கிறச்சி மெயினாக ப்ரிஃபரபிளி மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா கத்தி சண்டை போடுறது தான். கத்தி சண்டை வச்சுக்கிட்டு எம்ஜி ராமச்சந்திரன் ரொம்ப நாளாக கத்தி சண்டை போடுவார், அவர் பழக்கப்பட்டுக்கிட்டார். கத்தி சண்டை போடுவது மட்டும்தான் ஸ்டென்ட்டாக இருந்த காலம் அது. அந்த காலத்துலேருந்து அதுக்கப்புறம் அந்த அந்த கத்தி சண்டை போடுறதுங்கிறது என்ன ஆகிப்போச்சு, அட்டை கத்தின்னு அதுக்கு பேர் வந்தது. அந்த அட்டை கத்தின்னு பேர் வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய உடலை வருத்தி உடலுக்கு பல உபாதைகளை கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்தான சூழ்நிலையில் நெருங்கி அதில் உட்புகுந்து வெளிவந்து நடத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலையாக அதை நம்முடைய நண்பர்கள் மாற்றி கொடுத்தாங்க. ஒரு பெரிய நடிகர் என்கிட்ட வந்து சொன்னார், பீட்டர் கோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரென்த் மாஸ்டரை நாங்கள் அழைச்சிட்டு வர்றோம், அந்த ஸ்ட்ரென்த் மாஸ்டர் பெருசாக வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னார். பீட்டர் கோம் போய் சொன்னார், ஒரு பெரிய நடிகர், தட்ட முடியாத நடிகர். அந்த பீட்டர் கோம் வந்தார், வந்தவொடனே கேட்டேன் நீ என்ன செய்ய போற அப்படின்னு. அவர் சொன்னதெல்லாம் நம்ம ஜூடோ ரத்தனம் செய்யறது மாதிரியே இருந்ததுனால நீ ஏன் அங்கேருந்து இங்கே வந்து செய்யணும், அதுக்கு எங்கால ஜூடோ ரத்தனம் இருக்கான், எங்கால நிறைய பேர் இருக்கான், சுப்பராயர் இருக்கான், எத்தனை பேர் இருக்கான், அவங்கள வச்சு செஞ்சு கொண்டு முதல் வேலையா உடனடியா ஏஐஆர் ஆஃபீஸுக்கு போய் அந்த ஜூடோ பீட்டர் கோங்கிறவங்க டிக்கெட்டை வாங்கி கொடுத்து நீ ஊருக்கு போய்யா, எங்களுக்கு ஆளுங்க இருக்கு அப்படி சொன்ன. ஆக ஒரு வெளிநாட்டுக்காரன் மேலே இருக்கிற பிரமையின் காரணமாக நாம் கூப்பிட்டமை ஒழிய நம்முடைய ஸ்டென்ட் இயக்கத்திற்கு இணையானவர்கள், அந்த ஸ்டென்ட் இயக்கத்தை வளர்த்தவர்கள், இவ்வளவு சிறப்பாக செய்தவர்கள் உலகம் ஊரும் இல்லை. பாம்பேல ஸ்டென்ட் எடுக்கணும்னா நம்ம ஆளுங்களை ஏஷன் கொடுத்து நான் பார்த்துருக்கேன், கல்கட்டாவில் ஸ்டென்ட் எடுக்கணும்னா இந்திரபுரி ஸ்டுடியோ கழிச்சு நம்ம ஆளுங்களை ஏஷன் கொடுத்து பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திரைப்படத்தினுடைய தேவையை ஆக்ஷன் என்று குறிப்பிடக்கூடிய திரைப்பட தேவையை மிக உயர்ந்த அளவில் வளர்த்து அதற்கு பாராட்டு பெறும் ஜூடோ ரத்னத்தையும் நான் வாழ்த்துகிறேன், அவருடைய மனைவியாரையும் நான் மிகவும் வாழ்த்துகிறேன்.
இந்த கலை மேலும் மேலும் தமிழ்நாட்டில் வளரும் என்று கூறி தலைமை உரை என்கிற பேரிலே சொன்னதை ஒரு இடைப்பட்ட உரையாக நான் விடுத்து உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு சாதாரண ஒரு நடிகன், குணச்சித்திர நடிகன். இந்த குணச்சித்திர நடிகருக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் திரைப்படங்களில் நிறைய, என்னை போல உள்ள நடிகர்களுக்கும் ஸ்டண்ட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்காது. ஏன்னா எங்களுக்கு சண்டை போட தெரியாது. ஆனால் அதில் ஒரே ஒரு ஒற்றுமை எங்கள் ரெண்டு பேருக்கும் உண்டு. அவர் கையில் ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு சண்டை போடுவார், நான் கொடுத்த அந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு வாய் சண்டை போடுவேன். இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒற்றுமை. அதாவது நம்ம திரைப்படத்துடைய ஆரம்ப கட்டத்தை பார்த்தோம்னா இசை உலகமாக இருந்தது. தியாகராஜ பாகவதர், பியூ சின்னப்பா அவர்களாக வாழ்ந்த காலம் பாடல்கள் நிறைந்தது. ஒரு திரைப்படத்தில் 30-40 பாடல் இருக்கும். உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டால் அவர் பதில் பேரை சொல்ல மாட்டார், ஒரு பாட்டாவே பாதி சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு காலம். ஆனால் அதுலேயும் சண்டை காட்சி இருந்தது. அதுக்கப்புறம் வசன உலகம், மக்கள் திலகம் அவர்கள், நடிகர் திலகம் அவர்கள் இவர்களுடைய காலத்திலே வசனத்துக்கு முக்கியத்துவம் வந்தது. இசை குறைந்தது, வசனம் அதிகமாயிற்று. ஆனால் அப்பொழுதும் சண்டை காட்சிகள் இருந்தன. இப்போது ஆக்ஷன் பிக்சர்ஸ் எல்லாம், வசனங்கள்லாம் சின்ன சின்ன குறுகிய வசனங்கள், நீண்ட வசனங்கள் இல்லை. ஆனால் எல்லாம் ஆக்ஷன் பிக்சர்ஸ் இப்போ. அப்படின்னா அது என்ன தெரியுது, ஆக்ஷனுக்கு தான் வளர்ந்து 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 தமிழ் சினிமாவுக்கும் முதுகெலும்பாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஆக்ஷன் பிக்சர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா படங்களில் டைட்டிலில் கூட முதல்ல போடுறதில்ல, எடுத்த உடனே ஒரு சண்டை காட்சி, அதுக்கப்புறம் தான் ஒரு சரியான இடத்துல அந்த டைட்டில் வரும். அப்படி சண்டை காட்சி இல்லைன்னு சொன்னால் இப்போ தமிழ் சினிமாவில் ரசிக்க முடியாது. ரசிக்க ஜனங்களுக்கு அவ்வளோ சண்டை காட்சிகள் தான் விருப்பம் அப்படிங்கிற ஒரு பெருமையை தேடித்தந்தவர்கள் ஜூடரத்னம் போன்றவர்கள் தான் நம்ம தமிழ் திரையுலகத்தில். அவர்களை நாம் அதிகமாக பாராட்ட வேண்டும். நடிச்சுலாம் எத்தனை டேக் வேணாலும் எடுத்துடலாம், கஷ்டம் இல்லை. ஆனால் அடிபடுற சீனை அடிபட்டுண்டே திருப்பி டேக் எடுத்துட்டே போனா சொல்லுவாங்க உயிரை கொடுத்து நடித்தான்னு. உண்மையில் உயிரை கொடுத்து நடிக்கிறவங்க அவங்க தான். பாலையா சார் சொல்லுவார், நடிக்கிற மாதிரி நடிக்கணும், அடிக்கிற மாதிரி நீ அடிக்கணும், ஒவ்வொரு ஷாட்லையும் நீ அடி வாங்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அது ரொம்ப சாமர்த்தியமான கலை. இப்போ என்ன போல உள்ளா நடிக்க சொன்னால் நிஜமாகவே அடிச்சு விடுவேன். எத்தனை நாள் அவன் தாங்குவா அடி, வெளியில் வந்தப்புறம் நம்ம சமைச்சியாக வாங்கிவிடுவான். ஸோ அந்த பெரிய அருமையான ஒரு கலை, அந்த கலையை வளர்த்த பெருமை இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்கள் ஜூடோ ரத்னம் அவர்களை போன்றே சேரும். இந்த திரை உலகத்துக்கு மிகவும் பாடுபட்டு அரும் பெரும் பெயர் ஏற்படுத்தி கொடுத்த அவர்களை நாம் மனதார பாராட்டி அன்போடு அடிபணிந்து வணங்க வேண்டும். ஜூடோ ரத்னம் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நான் இந்த மேடையில் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.